தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதா, உண்மை என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உட்பட குரூப் 4 தேர்வில் காலியாக உள்ள சுமார் 9000 காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட மையங்களில் நடைபெற்றது. 1600,000 மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதினார்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகள் சமீபத்தில் வெளியானது. அதற்கு பிறகு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. தேர்வு நடைபெற்று மிக குறைந்த நாட்களில், அதாவது வெறும் 72 நாட்களில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்வாணையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தேர்வு முடிவுகளை பார்த்ததும் அங்குதான் முதலில் சந்தேகம் எழுந்துள்ளது. அதற்கு காரணம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமநாதபுரம் மற்றும் கீழக்கரை மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் முதல் 100 இடங்களில் இடம்பெற்றிருந்தனர். இதனை கவனித்த பிறகு இது எப்படி சாத்தியமானது என்ற சந்தேகம் அனைவருக்கும் எழுந்துள்ளது. ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்த தேர்வு மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் தரவரிசையில் மாநில அளவில் 40 பேர் முதல் 100 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளனர். சமூக இடஒதுக்கீடு ரீதியாக முன்னிலை பெற்றவர்களும் இந்த இரு தேர்வு மையங்களிலேயே தேர்வு எழுதியுள்ளனராம். அனைத்து முன்னிலை இடங்களையும் குறிப்பிட்ட இந்த இரண்டு மையங்களில் இருந்தே தேர்ச்சி பெற்றிருப்பதால் இந்த தேர்வு மையங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளதா அல்லது விடைத்தாள்களில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்ற வினாக்கள் தற்போது எழுகின்றன. கீழக்கரை மையங்களில் தேர்வு எழுதியவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து தேர்வு எழுதியவர்களில் 15 பேர் மாநில அளவில் முதல் 15 இடங்களில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ராமநாதபுரம் கீழக்கரை மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் முதல் 100 இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பது பிற தேர்வு மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது ஆவணங்களை சரிபார்த்த பின்பே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளனர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.